ஹாய் ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அகஸ்மா ஹெல்த் கேர். இனி நம்ம எந்த ப்ராடக்ட் பற்றி பார்க்க போகிறோன்னா, இது ஒரு சூப்பரான தைலம். எலும்பு, தசை, நரம்புகளில் ஏற்படும் வாத சம்பந்தமான பிரச்சனைக்கு நல்லா கேட்கும். அதை பற்றி நம்ம இன்னைக்கு ஃபுல்லாக பார்க்கல, டீட்டெயிலாக பார்க்கல. என்னென்ன மூலப்பொருட்கள்லாம் கலப்பாங்க, தீரும் நோய்கள் என்னென்ன இருக்குது, தென் எப்படி அதை யூஸ் பண்ணோம், எத்தனை எம்எல் நமக்கு வந்து கிடைக்கும் அப்படின்றத பற்றி எல்லா டீட்டெயிலாக ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அப்போ தான் போகிற வீடியோஸ்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இதில் நீங்கள் பார்க்குறது, பிக்சரில் பார்க்குறது மயன தைலம்னு சொல்லுவாங்க. இதில் இதில் எந்தெந்த மூலப்பொருட்கள்லாம் கலப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சள் மெழுகு, சக்கிக்கல், சோற்றுப்பு, ஆற்று மணல், ஓமம், மஞ்சள், சடாமாசி, இதெல்லாம் சேர்ப்பாங்க. இன்னொரு தடவை சொல்கிறேன் கேளுங்க, மஞ்சள் மெழுகு, சக்கிக்கல், சோற்று உப்பு, ஆற்று மணல், ஓமம், மஞ்சள், சடாமாசி, இதெல்லாம் சேர்த்து தான் இந்த மயனத்தைலம் வந்து ரெடி பண்ணுவாங்க. இந்த மயனத்தைலம் வந்து லிப்பின் மாதிரி இருக்காது, ஜெல்லி மெழுகு மாதிரி இருக்கும். அதுதான் மஞ்சள் மெழுகு சிக்கிறதுனால அந்த மெழுகு ஃபார்மேஷனில் இருக்கும். இதை யூஸ் பண்ண எந்தெந்த நோய்கள்லாம் தீரும் பார்த்தீங்கன்னா, எலும்பு, தசை, நரம்புகளில் ஏற்படும் வாயு, இது எல்லாத்துலேயும் வாதம் வந்து இருக்கும். அந்த வாதம் அதிகமாகச்சுன்னா தசையை வந்து பிடிச்சிக்கும், நரம்புகள் அப்படி இழுத்து பிடிச்சிக்கும், எலும்புகள்லாம் சரியாக ஃப்ளெக்சிபிளாக இருக்காது, அதாவது அந்த ஜாயின்ஸ்லாம் ஃப்ரீயாக இருக்காது, அப்படியே லாக் ஆன மாதிரி இருக்கும் எல்லா ஜாயிண்ட்டும். அதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கிளியர் ஆகும். நீங்கள் இந்த தைலம் யூஸ் பண்ண யூஸ் பண்ண, தென் வாத நோய்கள் வந்து அனைத்துக்குமே வந்து யூஸ் பண்ணலாம். கை கால் எல்லா உடம்புல இருக்க எல்லா ஜாயின்ஸில் இருக்க பிரச்சனைகளுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். தென் பாதம், குதிகால் வலி, அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். தென் குழந்தைகளுக்கு ஏற்படும் பிரச்சனைகளுக்கு அந்த எல்லாத்துக்குமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது வீக்கங்கள் அது மாதிரி பிரச்சனைக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பெரியவங்களுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் வீக்கத்துக்கெல்லாம். தென் இப்போ புண்ணு அடிபட்டுச்சு, ரத்தம் வருதுன்னா அது வந்து கழுவிட்டு அந்த இடத்துல இந்த இது வந்து போட்டு விடலாம், இந்த தைலத்தை வந்து போட்டு விடலாம். ரத்தம் வழிகின்ற வெட்டு காயத்து கூட இது வந்து யூஸ் பண்ணலாம். தென் விரைவீக்கம், முக்கியமாக விரைவீக்கத்துக்கு வந்து ஆண்களுக்கு வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். தென் பெண்குறி, ஆண்குறி தளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னா அதை வந்து டெய்லி இதை அப்ளை பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அதோட விரைப்புத்தன்மை வந்து கிடைக்கும். பெண்குறிக்கும் ஆண்குறிக்கும் ரொம்ப தளர்ச்சியாக இருந்ததுதானே, அதாவது அது வந்து திருமண ஆனவங்களுக்கு வந்து புரியும். பெண்குறி ஆண்குறி வந்து தளர்ச்சி இருந்ததுன்னா அது வந்து பழைய மாதிரி ஆக்கும். தென் கை கால்களில் உண்டாகும் சோர்வு, கை கால் உண்டாகும் சோர்வு வந்து சரி பண்ணும். நரம்பு தளர்ச்சி கூட இது வந்து சரி பண்ணும். ஆண்களுக்கு ஏற்படும் நரம்பு தளர்ச்சி வந்து இது வந்து சரி பண்ணும். தென் இது எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்களான்னா, இது வந்து இல்லை மெழுகு போல தான் இருக்கும், அப்படியே கொஞ்சமாக கையில் எடுத்து எங்கே வலியோ அந்த இடத்துல வந்து நல்லா தேய்ச்சிக்கலாம். எங்கே தேவையோ அங்கே வந்து நல்லா தேய்ச்சி அப்படியே விட்டுடலாம், அது எதுவும் ஆகாது. காலையில் நைட்டில் யூஸ் பண்ணிட்டு காலையில் வந்து நார்மலாக குளிக்க சொல்ல வந்து இல்லை குளிச்சிடுங்க. மற்றபடி இதே யூஸ் பண்ணோம். இது வந்து கிடைக்கும் அளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 30 ml வரையும் கிடைக்கும், 30 ml வரையும் கிடைக்கும். நீங்கள் பிக்சரில் பார்க்குறதோட இந்த இன்கிரீடியன்ஸ்லாம் எதுலேருந்து எடுத்தாங்கன்னு பார்த்தீங்களேன்னா, சித்தா ஃபார்முலேட்டரி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் இருக்குது, அதுலேருந்து பார்ட் ஒன்ல வால்யூம் ஒன்ல பேஜ் நம்பர் 229 இந்த மயன தைலத்தை வந்து எடுத்திருக்காங்க, இதோட இன்கிரீடியன்ஸு எல்லாமே. தென் இது வந்து வெறும் எக்ஸ்டர்னலுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணோம், இன்சைடு வந்து யாரும் யூஸ் பண்ணாதீங்க. இதோட எம்ஆர்பி கூட ரொம்ப கம்மி தான், ஒன்லி 95 தான் எம்ஆர்பி, 4 இயர்ஸ் வரையும் எக்ஸ்பைரி டேட் இருக்குது. நீங்கள் வச்சுருந்து கூட யூஸ் பண்ணலாம், எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. வேணுன்றவங்க பக்கத்தில் இருக்க கடையில் எங்கன்னா கேட்டுப்பாங்க, சித்தா ஆயுர்வேதா ஸ்டோர் எதுனா இருந்ததுன்னா அப்படி இல்லையானா சொல்லுங்கள், கொரியர் கூட பண்ணிவிடலாம். நம்ம சேனலில் இருக்க எல்லா மெடிசனுமே கிடைக்கிறதுனா வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள், நல்ல ரிசல்ட் தான். அப்படி இல்லையானாலும் சொல்லுங்கள், கொரியர் கூட அவைலபிள் தான். எல்லா ரா மெட்டீரியல்ஸ் கூட, அதாவது பொடியிலேருந்து எல்லா ரா மெட்டீரியல்லேருந்து சித்தாவில் இருக்க அதிமதுரம், சித்திரத்தை, சுக்கு, மிளகு, திப்ளி, அது மாதிரி இருக்கிற எல்லா ரா மெட்டீரியலும் ராவும் இருக்கும் பொடியாகவும் எல்லாமே கொரியர் வந்து அவைலபிள். எத்தனை கேஜி வரையினாலும் கொரியர் அவைலபிள். வேணுன்றவங்க சொல்லுங்கள், அப்படி இல்லைன்னா பக்கத்துலேயே எங்கன்னா இருந்தால் கூட வாங்கிங்க. ஓகே வியூவர்ஸ், நன்றி, வணக்கம், தேங்க்யூ.